மேல்முறையீட்டை விசாரித்து ஐகோர்ட் தீர்ப்பு. வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 215 அரசு ஊழியர்களுக்கு தண்டனை உறுதி. பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் வழங்க உத்தரவு. இது ஒன்றும் அலுவல் பணி அல்ல, நீதிபதி சொன்னது. எங்கள் பணியை செய்யதான் வாச்சாத்தி கிராமத்துக்கு சென்றோம். எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அரசிடம் முன்ன அனுமதியும் பெறவில்லை என்றெல்லாம் மேல்முறையீட்டாளர்கள் சார்பில் வாதிக்கப்பட்டது. 18 பெண்களை ஏரி கரைக்கு பிடித்து சென்று கற்பழிப்பது ஒன்றும் அலுவலக பணி அல்ல. அது மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ள ஆடுகள் கோழிகளை திருடி சென்று அதிகாரிகள் சமைத்து சாப்பிட்டுள்ளனர். இதுவும் அலுவல் பணி இல்லை. இது போன்ற மோசமான குற்றத்துக்காக இந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய அரசிடம் ஒன்றும் அனுமதி பெற தேவையில்லை என்று நீதிபதி பி வேல் முருகன் தீர்ப்பில் குறிப்பிட்டு இருக்கிறார். ஐகோர்ட் தீர்ப்பை வரவேற்று வாச்சாத்தி கிராமத்தில் மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடிய போது எடுத்த படம். வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 215 அரசு ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை சென்னை ஐகோர்ட் உறுதி செய்தது. பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை 30 செப்டம்பர் தருமபுரி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது வாச்சாத்தி மலை கிராமம். அங்கு சந்தன மரங்கள் வெட்டி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு அதில் தொடர்பு உள்ளது என்றும் அப்போது புகார் எழுந்தது. பாலியல் வன்கொடுமை. கடந்த 1992 ஜூன் 20 155 வர வனத்துறையினர், 108 காவல்துறையினர், 6 வருவாய்த்துறையினர் என 269 பேர் கொண்ட குழுவினர் ஒரே நேரத்தில் அந்த கிராமத்தை முற்றுகையிட்டு சோதனை நடத்தினார்கள். சந்தன மரங்களை பதுக்கியதாக கூறி 90 பெண்கள் உள்பட 133 பேரை கைது செய்தனர். கிராம மக்கள் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. காட்டு மிராண்டித்தனமாக நடந்த அந்த கொடும் சிகிலில் மழைவாழ் பெண்கள் 18 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். வீடுகள் சூறையாடப்பட்டன. 215 பேருக்கு தண்டனை. இது குறித்து அரூர் போலீஸில் அப்போது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அப்போதைய தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் முயற்சியால் வழக்கு நீதிமன்றம் வந்தது. இது தொடர்பாக தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை ஐகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இட்டது. அதன்படி வனத்துறை, போலீஸ் துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் என்று 269 பேர் மீது 1995 சிபிஐ வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கை தருமபுரி மாவட்ட செஷன்ஸ் கோர்ட் விசாரித்தது. விசாரணையின் போது சிலர் இறந்து விட்டனர். 2011 செப்டம்பர் 29 வழக்கின் தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அப்போது 215 பேர் மட்டுமே உயிருடன் இருந்தனர். அதில் 12 பேருக்கு 10 சிறை தண்டனையும், 5 பேருக்கு 7 சிறை தண்டனையையும், மற்றவர்களுக்கு 1 முதல் 3 சிறை தண்டனையையும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தண்டனை பெற்றவர்கள் சென்னை ஐகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கை ஐகோர்ட் நீதிபதி பி வேல்முருகன் விசாரித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். பின்னர் மார்ச் 4 நீதிபதி வாச்சாத்தி கிராமத்துக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார். சம்பவம் தொடர்பான இடங்களை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் பரபரப்பான அந்த வழக்கில் தீர்ப்பை நேற்று நீதிபதி பி வேல்முருகன் பிறப்பித்தார். அதில் நீதிபதி கூறியிருப்பதாவது, இந்த சம்பவம் நடைபெற்ற பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தி 1992 ஆகஸ்ட் 10 அரசுக்கு அளித்த அறிக்கையில் வாச்சாத்தி கிராமமே சந்தன கடத்தல் செய்யும் கிராமமே ஆகும்,
அந்த மரங்களை பறிமுதல் செய்ய சென்ற அதிகாரிகள் மீது வீண் பழி சுமத்தியுள்ளனர். அதனால் மேல் நடவடிக்கை தேவையில்லை என்று கூறியுள்ளார். மேலும் தண்டனை பெற்றவர்கள் சார்பில் செய்த வாதத்தில் அடையாள வணி வகுப்பின் போது தங்களை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை பாதிக்கப்பட்ட பெண்கள் தெளிவாக அடையாளம் காட்டவில்லை. இந்த வழக்கில் புகார் அளித்த பெண்ணின் புகார் மனுவில் உள்ள பெருவிரல் கைரேகைக்கும் அவர் கோர்ட்டில் வாக்கு மூலம் அளித்த போது பதிவு செய்த பெருவிரல் கைரேகைக்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது. எனவே யார் உண்மை புகார்தாரர் என்பதிலேயே சந்தேகம் உள்ளது என்று கூறப்பட்டது. அரசு அதிகாரிகள் மீது இதுபோல வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பு அரசிடம் முறையான அனுமதியை பெறவில்லை. குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்பதை கீழ்கோர்ட்டு கவனிக்க தவறிவிட்டது. சந்தன கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட போது தாங்கள் கற்பழிக்கப்பட்டதாக பெண்கள் மாஜிஸ்ட்ரேட்டிடம் கூறவில்லை. சந்தன மர கடத்தல்காரர்களை பிடிப்பதற்காக அலுவல் பணி மேற்கொள்ள வச்சாத்திக்கு சென்ற அதிகாரிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் மேல்முறையீட்டு மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஐ தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் வாதிட்டார். அவரது வாதத்தில் தவறு செய்தவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வாதத்தின்படி வாச்சாத்தி கிராமத்தில் சந்தன மரங்கள் வெட்டி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர் செய்த அந்த குற்றத்துக்காக ஒட்டுமொத்த கிராம மக்களை பழிவாங்க முடியாது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த வாக்கு மூலத்தில் கிராமத்துக்குள் அதிகாரிகள் வரும்போது தாங்கள் வீடுகளிலும் காடுகளிலும் வேலை செய்து கொண்டிருந்ததாக கூறியுள்ளனர். அந்த பெண்களை எல்லாம் ஊரில் உள்ள ஆலமரத்துக்கு கீழ் இழுத்து வந்து அதிகாரிகள் தாக்கியுள்ளனர். கூட்டு பலாத்காரம். பின்னர் 18 இளம் பெண்களை தேர்வு செய்து ஏரிக்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள சந்தன மரங்களை காட்ட வேண்டும் என்று கூறி அழைத்து சென்று கூட்டு பலாத்காரம் செய்து உள்ளனர். 24 மணி நேரத்துக்கும் மேலாக பாலியல் கொடுமைக்கு அந்த பெண்கள் ஆளாக்கப்பட்டு உள்ளனர். அடையாள அணிவகுப்பின் போது குற்றவாளிகளை பாதிக்கப்பட்ட பெண்கள் அடையாளம் காட்டுவதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டு உள்ளது என்றாலும் கோர்ட்டில் நடந்த சாட்சி விசாரணையின் போது சரியாக அடையாளம் காட்டியுள்ளதால் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று வாதிட்டார். 13 வயது சிறுமி. அனைத்து தரப்பு வாதங்கள் ஆவணங்களின் அடிப்படையில் கீழ்கண்ட தீர்ப்பை வழங்குகிறேன். இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கே 3 ஆண்டுகள் ஆகியுள்ளது. அதன் பின்னர் வழக்கின் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து கோர்ட்டில் விசாரணை தொடங்குவதற்கே 10 ஆண்டுகள் ஆகியுள்ளன. பாலியல் கொடுமைக்கு ஆளான 18 பெண்களில் 13 வயது சிறுமியும் 8 மாத கர்ப்பிணியும் உள்ளனர். இவர்களை ஏரிக்கரைக்கு விசாரணைக்கு அழைத்து சென்றபோது பெண் போலீசார் இருந்தும் அவர்களை உடன் அழைத்து செல்லவில்லை. கிராமத்தை சேர்ந்த ஆண்களையும் சந்தன மரங்கள் இருக்கும் இடத்தை காட்டும்படி அழைக்கவில்லை. இதிலிருந்து பெண்களை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கி இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அரசு காப்பாற்றியது. இந்த வழக்கில் ஆரம்பம் முதலே தவறு செய்த அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தான் அப்போதைய அரசு செயல்பட்டு உள்ளது. பாதிக்கப்பட்ட அப்பாவி கிராம மக்களை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தவறியது துரதிருஷ்டவசமானது. இந்த குற்றத்தை எல்லாம் யார் செய்தார்கள் என்று நன்றாக தெரிந்து இருந்தும் அந்த அதிகாரிகள் மீது மாவட்ட கலெக்டர், போலீஸ் சூப்பரண்ட், வனத்துறை அதிகாரி ஆகியோர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வனத்துறையுடன் கூட்டு சேர்ந்து பெரும் முதலைகள் சந்தன கடத்தலில் ஈடுபட்டு உள்ளனர். அந்த சந்தன கடத்தல் பெரும் புள்ளிகளுடன் அப்போதைய அரசு உதவி உடன்தான் இவ்வளவு பெரிய நாடகமே நடந்து உள்ளது. ஈடு செய்ய வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்ற அப்பாவி மக்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்குகளை இந்த ஹைகோர்ட் ஏற்கனவே ரத்து செய்துள்ளது. ஆனாலும் இந்த சம்பவத்தினால் அப்பாவி மலைவாழ் பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பணமோ அரசு பதவியோ வழங்கித்தான் அந்த வேதனையை ஈடு செய்ய முடியும். இந்த வழக்கில் தர்மபுரி கோர்ட்
தீர்ப்பில் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால் இந்த மேல்முறையீட்டு வழக்குகளை தள்ளுபடி செய்கிறேன். கீழ்கோர்ட் வழங்கிய தண்டனையை உறுதி செய்கிறேன். தலா ரூபாய் 10 லட்சம் அரசு வேலை. பாதிக்கப்பட்ட 18 பெண்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்க வேண்டும். அவர்களில் யாராவது உயிரோடு இல்லையென்றால் அவர்களது குடும்பத்தினருக்கு அந்த இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும். அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையில் ரூபாய் 5 லட்சத்தை கற்பழிப்பு குற்றச்சாட்டில் சிக்கி உள்ளவர்களிடமிருந்தும் அரசு வசூலிக்க வேண்டும். இந்த சம்பவம் நடந்தபோது பணியில் இருந்த மாவட்ட கலெக்டர், போலீஸ் சூப்பிரண்ட், மாவட்ட வனத்துறை அதிகாரி ஆகியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்துக்கு பின் வாசாத்தி கிராமத்தில் மறுவாழ்வு மேற்கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். நடவடிக்கை. இந்த தீர்ப்பை வாசிப்பதற்கு முன்பு ஒரு குற்றவாளி குப்பு சிங் இறந்து விட்டதாக அவரது வக்கீல் கூறினார். எனவே அவருக்கு எதிரான தண்டனை கைவிடப்படுகிறது. எனவே தற்போது யார் யாரெல்லாம் உயிரோடு உள்ளனரோ அவர்கள் மீதமுள்ள தண்டனை காலத்தை அனுபவிக்கும் வகையில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கையை தருமபுரி கோர்ட் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு நீதிபதி பி வேல்முருகன் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். வாசாத்தி கிராமத்தில் நடந்த வன்முறை மற்றும் பாலியல் வன்கொடுமை தாக்குதல் தொடர்பாக 269 அதிகாரிகள் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பை கீழ்கோர்ட் வழங்கிய போது 215 பேர் மட்டுமே உயிருடன் இருந்தனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்கும் போது மேலும் சிலர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில், அதாவது 200 மேற்பட்டவர்களை, அதுவும் அரசு ஊழியர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்ட முதல் வழக்காக வாச்சாத்தி வழக்கு திகழ்கிறது. இதுபோல 100 கணக்கில் குற்றவாளியாக ஒரே வழக்கில் இதற்கு முன்பு தண்டிக்கப்பட்டது கிடையாது. அதேபோல இந்த வழக்கின் தீர்ப்பை கடந்த 2011 செப்டம்பர் 29 தருமபுரி மாவட்ட கோர்ட்டு தீர்ப்பு அளித்தது. அதே செப்டம்பர் 29 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை ஹைகோர்ட் நேற்று தீர்ப்பு அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்புக்கு பாலகிருஷ்ணன், முத்தரசன் வரவேற்பு, சென்னை செப்டம்பர் 30. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே கோபாலகிருஷ்ணன் வெளியிட்ட அறிக்கையில், வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை ஹைகோர்ட் அளித்துள்ள தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதார வரவேற்கிறது. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய நெடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி ஆகும். இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்ட அறிக்கையில், வாச்சாத்தி வழக்கில் சென்னை ஹைகோர்ட் அளித்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வரவேற்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் ஆரம்பம் முதல் இதுவரை அமைப்பு சார்ந்த முறையில் சட்ட போராட்டத்தை நடத்திய வாச்சாத்தி மக்களுக்கும் ஆதரவு அளித்து வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என்று கூறியுள்ளார். இந்த தீர்ப்பை வரவேற்று அகில இந்திய காந்தி காமராஜர், காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மணியரசனும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க தலைவர் மாநில குழு அலுவலகத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் பே சண்முகம் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி இந்த தீர்ப்பை வரவேற்றார். தாம்பரம் செப்டம்பர் 30. வாச்சாத்தி வழக்கின் தீர்ப்பு சாதாரண மக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது. விவசாயிகள் சங்கத் தலைவர் சண்முகம் பேட்டி. தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவராக இருப்பவர் பே சண்முகம் வாசாத்தி சம்பவத்தின் போது
இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மலைவாழ் மக்கள் சங்கத்தின் செயலாளராக இருந்து வந்தார். அந்த சம்பவம் நடந்து 26 நாட்கள் கழித்து இவர் மலைவாழ் மக்கள் சங்கத்தினருடன் வாச்சாத்தி கிராமத்துக்கு சென்றார். அதன் பிறகுதான் இந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அப்போது முதல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த வழக்கை அவர் நடத்தி வந்தார். இந்த நிலையில் வாச்சாத்தி மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை ஐகோர்ட்டு தீர்ப்பு வெளியானதும் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தமிழ்நாடு விவசாயிகள் சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க பொது செயலாளர் சரவணன் தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவரான சண்முகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் நிருபர்களிடம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சண்முகம் கூறியதாவது, சென்னை ஐகோர்ட் தீர்ப்பை வரவேற்கிறேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு நீதி கிடைத்து உள்ளது. இனியும் கால தாமதம் செய்யாமல் ஐகோர்ட் அளித்துள்ள உத்தரவுகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். இந்த தீர்ப்பின் மூலம் திருடர்கள் என்ற படிச்சொல்லில் இருந்து வாச்சாத்தி பழங்குடி மக்கள் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். எவ்வளவு உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண மக்களாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து போராடி வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை ஐகோர்ட்டின் மூலம் இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார்.